ஏப்ரல் 8 இதே நாளில் நடந்த நிகழ்வுகள். 217 உரோமை பேரரசர் கரகல்லா படுகொலை செய்யப்பட்டார். இவருக்கு பின்னர் அவரது பிரிட்டோரிய காவல்படை தலைவர் மார்க்கசு மாக்ரீனசு பேரரசராக அறிவிக்கப்பட்டார். 876 டைரால் ஆக்கில் சமர் பக்தாதே சபாரித்துகளிடம் வீழாமல் பாதுகாத்தது. 1232 மங்கோலிய சின்போர் மங்கோலியர் சின் வம்சத்தின் தலைநகரான கைஃபெங் மீது முற்றுகையை ஆரம்பித்தனர். 1277 உவேல்சின் டொல்போரின் அரண்மனை ஆங்கிலேயரிடம் வீழ்ந்தது. 1767 தாய்லாந்தின் அயுத்தியா இராச்சியம் பர்மியரிடம் வீழ்ந்தது. 1820 பண்டைய கிரேக்க சிற்பம் மிலோவின் வீனசு ஏஜியன் தீவான மிலோஸில் கண்டுபிடிக்கப்பட்டது. 1832 300 அமெரிக்க படையினர் மிசூரியின் செயின்ட் லூயிஸில் இருந்து சவுக் என்ற தொல்குடி அமெரிக்கர்களுடன் போரிடுவதற்காக அனுப்பப்பட்டனர். 1857 பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியின் வங்காள இராணுவத்தைச் சேர்ந்த மங்கள் பாண்டே என்ற சிப்பாய் பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டமைக்காக தூக்கிலிடப்பட்டார். 1864 அமெரிக்க உள்நாட்டு போர். லூசியானாவில் மான்ஸ்ஃபீல்ட் என்ற இடத்தில் கூட்டமைப்பு படைகள் கூட்டுப்படைகளை தோற்கடித்தன. 1866 ஆத்திரிய பேரரசுக்கு எதிராக இத்தாலியும் புருசியாவும் அணி திரண்டன. 1867 முதலாவது எக்ஸ்போ கண்காட்சி பாரிசு நகரில் ஆரம்பமானது. 1886 வில்லியம் கிளாட்ஸ்டோன் அயர்லாந்தின் சுயாட்சி சட்டமூலத்தை பிரித்தானிய மக்களவையில் சமர்ப்பித்தார். 1906 ஆல்சைமர் நோயினால் பாதிக்கப்பட்ட முதலாவது நபர் இறந்தார். 1911 இடச்சி இயற்பியலாளர் எயிக் ஆஞ்சு மீக்கடத்துதிறனை கண்டுபிடித்தார். 1913 அமெரிக்க மேலவைக்கு நேரடி தேர்தல் நடத்துவதற்கு சட்டமியற்றப்பட்டது. 1918 முதலாம் உலக போர். நடிகர்கள் டக்ளஸ் ஃபேர்பேங்க்ஸ் சார்லி சாப்ளின் ஆகியோர் போருக்கான நிதி சேகரிப்பில் ஈடுபட்டனர். 1919 பஞ்சாபில் நுழையக்கூடாதென்ற தடையை மீறியதால் மகாத்மா காந்தி தில்லி செல்லும் வழியில் கைது செய்யப்பட்டு பம்பாய்க்கு அழைத்து செல்லப்பட்டார். 1924 இஸ்லாமிய நீதிமன்றங்கள் துருக்கியில் இல்லாதொழிக்கப்பட்டன. 1929 இந்திய விடுதலை இயக்கம் தில்லி நடுவன் அரசு கட்டிடத்தில் பகத்சிங் மற்றும் பதுகேஸ்வர் தத் ஆகியோர் துண்டு பிரசுரங்களையும் குண்டுகளையும் வீசி தாமாகவே சரணடைந்தனர். 1942 இரண்டாம் உலக போர். லெனின்கிராட் முற்றுகை. சோவியத் ஒன்றியம் சோவியத் படையினர் லெனின்கிராதுக்கான தொடர்ந்து பாதையை அமைத்தனர். 1942 இரண்டாம் உலக போர். சப்பானியர்கள் பிலிப்பீன்ஸின் பட்டான் மாநிலத்தை கைப்பற்றினர். 1943 அமெரிக்க தலைவர் பிராங்க்ளின் ரூசவெல்ட் நாட்டில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக தொழிலாளர்களின் ஊதியங்களையும் பொருட்களின் விலைகளையும் முடக்கினார். 1945 இரண்டாம் உலக போர். செருமனியின் அனோவர் நகரில் 4000 அரசியல் கைதிகளை ஏற்றிச் சென்ற தொடர்ந்து மீது தவறுதலான வான்தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் தப்பியவர்கள் நாட்சிகளால் கொல்லப்பட்டனர். 1950 இந்தியாவும் பாகிஸ்தானும் லியாக்கத் நேரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. 1954 கனடிய வான்படை விமானம் ஒன்று திராஞ்சு கனடா விமானம் மோதியதில் 37 பேர் உயிரிழந்தனர். 1954 தென்னாப்பிரிக்காவின் விமானம் ஒன்று கடலில் வீழ்ந்ததில் 21 பேர் உயிரிழந்தனர். 1960 இரண்டாம் உலக போரின் பின்னர் இடச்சுக்களினால் கைப்பற்றப்பட்ட செருமானிய பிரதேசங்களை 280 மில்லியன் மார்க்குகளுக்கு கொள்வனவு செய்வதற்கான உடன்படிக்கையில் நெதர்லாந்தும் மேற்கு செருமனியும் கையெழுத்திட்டன. 1961 பாரசீக வளைகுடாவில் தாரா என்ற கப்பலில் பெரும் குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததில் 238 பேர் கொல்லப்பட்டனர். 1970 இஸ்ரேல் விமானங்கள் எகிப்திய பள்ளிக்கூடம் ஒன்றில் குண்டுகளை வீசியதில் 46 சிறுவர்கள் கொல்லப்பட்டனர்.
1985 போபால் பேரழிவு, போபாலில் நச்சுவாயு கசிவினால் 2000 பேருக்கு மேல் கொல்லப்பட்ட நிகழ்வுக்காக இந்தியா யூனியன் கார்பைட் நிறுவனத்துக்கெதிராக வழக்கு தொடர்ந்தது. 1993 மாக்கடோனிய குடியரசு ஐக்கிய நாடுகள் அவையில் இணைந்தது. 2000 அரிசோனாவில் அமெரிக்க கடற்படை விமானம் ஒன்று வீழ்ந்ததில் 19 கடற்படையினர் உயிரிழந்தனர். 2004 தார்பூர் போர், சூடான் அரசுக்கும் 2 தீவிரவாத அமைப்புகளுக்கும் இடையில் போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டது.